ஹே ஹலோ, வெல்கம் டு சூப்பர் ஜிவிலாக். உங்கள் அபிமான சூப்பர் ஜிவிலாக். வார இறுதி நாட்கள், கமல் சாருடைய வருகை, நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது போன வாரம் தலைவராக இருந்த விஷ்ணுகிட்ட கேட்டிருந்தாங்க. நிறைய கேள்விகள் அவர் மீது வைக்கப்பட்டது, ஆனால் அவரால் தான் பதிலே எதுவுமே சொல்ல முடியல, பதில் தர முடியல அப்படிங்கிறதுக்காக கேள்விகள் கேட்கக்கூடாதா என்ன? அவருடைய எண்ணம் அப்படி தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து தலைவர்கள் விமர்சிக்கப்படும் பொழுது நம்ம வந்து ஐயோ பாவம், என்ன ஒரு தலைவரை இவ்வளோ தூரம் விமர்சிக்கிறாங்க, ஏன் அப்படின்னா அங்கே அந்த தலைவர் சிறப்பாக செயல்படுவதற்கு அங்கே வந்து ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது அவங்க உருவாக்கி கொடுக்கணும். பிக்பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற போட்டியாளர்களும் அவங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து, அவங்களுடைய கடமைகளை உணர்ந்து அவங்களே வேலையெல்லாம் செஞ்சா அப்படின்னா அங்கே பிரச்சனை வராது. ஆக அங்கே தலைவர் சிறப்பாக செயல்படலாம். ஆனால் இந்த வார தலைவருக்கு வந்து, அதாவது கடந்த வார தலைவருக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருந்தது, பிரச்சனை அப்படிங்கிறதே அங்கே இல்லை. அதனால் பிரச்சனை அப்படிங்கிறது அவர் தான் ஏற்படுத்திக்கிட்டார். அதனால் சிறப்பாக செயல்படலை. வாய்ப்புகள் இருந்தும் அதை வந்து சரியாக அவர்கள் பயன்படுத்தலை. இவர் ஏன் தலைவர் பதவியை சரியாக வந்து பயன்படுத்தலை, அதை அந்த நிர்வாகமே சரியில்லை அப்படின்னா அதுக்கு பூர்ணிமா ரவி வந்து பதில் பேசுகிறாங்க. மணிச்சந்திராவுக்கு எப்படி ரவினா பேசுவாங்களோ, மாயாவுக்கு பூர்ணிமா பேசுவாங்க, பூர்ணிமாவுக்கு மாயா பேசுவாங்க. இந்த மாதிரி அங்கே ரெண்டு ரெண்டு ஜோடிகள் இருக்கிறாங்க. அது எல்லாருக்கும் பேசக்கூடியவர் தினேஷ் வாண்டடாக எல்லாருக்குமே பேசுவார். குறிப்பாக அவர் மாயா பூர்ணிமாவுக்கெல்லாம் பேச மாட்டார், மற்ற எல்லாருக்கும் அவங்க குரூப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்க வந்து குரல் கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட கேட்டால் கூட தினேஷ் தான் பேசுவாங்க. இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கும் சில பேர் பேசக்கூடியவர்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒவ்வொருவர் இருக்கிறாங்க. அதனால் அது வந்து இருவர் ஒருவராக நம்ம வந்து கணக்கு பண்ணி தான் பேச முடியும். அந்த மாதிரி நபர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து விஷ்ணு பூர்ணிமா அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்க பேசுகிறாங்க, தம்பி உனக்கு தெரியாது இந்த தலைவர் பதவினா எப்படி, அதை எப்படி வேலை வாங்கணும், எதுவுமே உனக்கு தெரியாது. அதனால தான் நீ வந்து நான் உனக்கு சொல்லித்தரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். அதுக்கு முன்னாடி இதை தான் நம்ம பேசிக்கிட்டோம். அதனால தான் என்னை ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு அனுப்புனேன். அதுக்கப்புறம் நீ என்னை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். உனக்கு நான் உங்ககிட்ட எதுவுமே நான் பண்ணலை, இருந்தாலும் நீ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நான் நல்லா என்கிட்ட பேசியிருந்தால் நான் உனக்கு சொல்லி கொடுத்துருந்துருப்பேன். எல்லாத்தையுமே நீயும் சிறப்பாக செயல்பட்டுருந்துருக்கலாம், என்ன மாதிரி ஒரு ஸ்டார் வாங்கியிருந்துருக்கலாம். ஆனால் நீ வந்து அந்தமாரி பண்ணலையே, அதனால் உன்னால் தலைவர் பதவியே ஒரு சரியாக நிர்வாகம் பண்ண முடியாத போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் பேசிக்கிறாங்க. அந்த பேசும்போது நடந்த அந்த நிகழ்வுகள், அந்த பேசின உரையாடலை தான் நான் மேற்கோள் காட்டி இப்போ பேசுகிறேன். அப்போ வந்து அவர் ஏற்றுக்கிறாரு, மௌனமாக இருக்கிறாரு, எல்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி அவர் இருக்கிறாரு. அப்போ எதுக்காக நீங்கள் வந்து இவ்வளோ நாள் இருந்ததுக்கு அர்த்தம் என்ன, கூல் சுரேஷுக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, எல்லாம் ஒன்று தானே, அவர் தெரியல புரியல அப்படின்னு வெளிப்படையாக கமல் சார் முன்னாடி அவர் சொல்கிறாரு. நீங்கள் சொல்லலை, உங்களுக்கும் தெரியல. அப்போ இவ்வளோ நாள் அங்கே இருக்கிறீங்க, இவ்வளோ தலைவர்கள் வந்து அங்கே வந்து பார்த்துருக்கீங்க, வார வாரம் மாறுறாங்க, எல்லாரையுமே பார்த்துருக்கீங்க. உங்கள் பூர்ணிமா ரவி கூட ரெண்டு முறை தலைவராக இருந்திருக்காங்க. என்ன நீங்கள் அங்கே பண்ணீங்க அப்போது? மற்றவங்கள வந்து கேவலமாக தான் பேசிகிட்டு இருந்தீங்க, புறம் பேசிக்கிட்டு இருந்தீங்க. இத்தனை வாரங்களும் நீங்கள் இது தான் பண்ணீங்க, மற்றவங்கள கேவலப்படுத்திகிட்டு இருந்தீங்க. ஆனால் இந்த ஒரு வாரம் வந்து உங்களை வந்து ஒரு ரெண்டு நாள், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கேள்வி கேட்டதும் உங்களுக்கு வந்து பிடிக்கல, வெளியே போயிடுறேன், என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி கதறீங்க. என்ன அப்போ வந்து மற்றவர்களும் வந்து ஒரு உணர்வுள்ள மனிதர்கள் தானே, நீங்கள் வந்து போட்டியாளர்களாக கூட நினைக்க வேண்டாம், அவர்களும் மனுஷங்க தானே, அவங்களுக்கும் வந்து என்ன உணர்வுகள், உணர்ச்சிகள் அப்படிங்கிறது இருக்குது தானே. அதனால் நீங்கள் வந்து மற்றவங்களை மதிக்கலனாலும் பரவாயில்ல, அவங்களுடைய உணர்வுகளை மதிங்க, உணர்ச்சிகளை மதிங்க, அவங்களுக்கும் அடித்தாலும் வலிக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே நீங்கள் வந்து கேமை சரியாக பண்ணலாம். வெறும் யுத்தத்தில் வந்து போருக்கு போகிற மாதிரியே எப்போதுமே இருக்க தேவையில்லை கொஞ்சம். ஏன்னா இப்போ அர்ச்சனா முதல் வாரத்தில் வந்ததுமே, அந்த புதிய போட்டியாளர்களாக அவங்க வந்ததுமே முதல் வாரத்தில் அவங்க சொன்ன வார்த்தை இது தான், டாஸ்கில் தான் பிரச்சனை இருக்குது. இத்தனைக்கும் பார்த்துட்டு வந்தாங்க, பார்த்துட்டு வந்து அவங்களுக்கு ஒரு குழப்பம் அடைஞ்சிருச்சு. முதல் வாரத்தில் தான் அந்த டாஸ்க் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். என்னால் முடியல, எல்லாருமே பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க, அதனால் நான் வந்து வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அழுதுகிட்டு இருந்தாங்க. அந்த அழுது கொண்டு இருந்த அந்த வாரத்தை பற்றி பேசுகிறேன். அதுக்கப்புறம் அர்ச்சனாவே மற்றவர்கள் என்ன செய்கிறாங்களோ அதையே செய்யக்கூடிய நபராக மாறிட்டாங்க. எல்லாரையுமே அட்டாக் பண்ணுற மாதிரியும் புறம் பேசுகிற மாதிரியும் வாண்டடாக சண்டைக்கு போகிற ஒரு நபராகவே மாறிட்டாங்க. அதனால் அந்த அழுகிற அர்ச்சனா அப்படிங்கிற நிலை மாறி அட்டாக் அர்ச்சனா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் மாறிட்டாங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விஷ்ணு எந்த அளவுக்கு விமர்சிக்கப்பட்டாங்களோ கிட்டத்தட்ட அர்ச்சனாக்கிட்டையும் நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது. அதுக்கு காரணம் இந்த மாற்றம் தான். ஏன் அப்படின்னா, இப்போ அவங்க எதிர்பார்த்தாங்க,
அந்த மாதிரி டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்களே, சரி அவங்க தான் பேசலை நம்ம நல்லா பேசுவோமே நம்ம எப்பயும் போல இருப்போமே அவங்க எல்லாருமே அட்டாக் பண்ணுறாங்க நம்மளும் அட்டாக் பண்ணி தான் ஆகணுமா அப்படிலாம் இல்லை, நம்ம இயல்பாக இருக்கிறமே நம்ம வெளியே பார்த்துட்டு வந்து வந்தோம் இங்கே வந்து நம்ம வேறு ஒரு ஒரு மாற்றத்தை கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நினச்சி அவங்க பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அங்கே வரும்போது அங்கே அந்த கமல் சார் சொன்ன மாதிரி அந்த என்டர்டெயின்மெண்ட் ஃபன் அப்படிங்கிறது இல்லாமையே போயிடும். அதுதான் அந்த கேள்வி இப்போ வந்தது. அர்ச்சனாவும் ஒத்துக்கிறாங்க, ஆமாம் உன்னை பழி வாங்கினேன் உன்னை அட்டாக் பண்ணேன் உன்னை எப்படியாவது மடக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வெளியே போன நபர்களை பற்றி நான் வந்து பேசினேன் அப்படிங்கிற மாதிரி நிக்சன்கிட்டயே சொல்கிறாங்க. இப்போ கமல் சார் இவ்வளோ தூரம் கேள்வி கேட்டதுக்கப்புறம் நிற்க வச்சு அவங்க வந்து இப்போ மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் நிற்க வச்சு நிறைய கேள்வி கேட்டாங்க அர்ச்சனாவை, அதனால் மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் நம்ம பண்ணது தப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஏன்னா அது தப்பு தான் நம்மவும் அதை தான் சுட்டி காட்டிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நிக்சன்கிட்ட போய் அவங்க அர்ச்சனா பேசுகிறாங்க, இல்லை நான் வந்து வேணே தான் பண்ணேன் உன அட்டாக் பண்ண தான் பண்ணேன் வெளியே இருக்க அந்த உங்களுக்கும் வந்து விஷ்ணுவுக்கும் பிரச்சனை போகுதுன்னா நான் உப்புமா மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கலாம், நான் வந்து வேணே வந்தேன் உங்கள் மேலே உள்ள கோபத்தினால உங்களை பழி வாங்குவதற்காக தான் நான் வந்தேன் அப்படிங்கிறத அவங்களே அவங்க வாயால் வந்து வாக்குமூலம் தராங்க. அப்போ இங்கே என்ன அதுதான் புரியுது இல்லை, அப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு தப்பான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அதில் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுது. என்ன ஒன்று எல்லாருமே வந்து கமல் சார் வந்து பேசுனதுக்கப்புறம் அப்படியே மாறுறாங்க, உடனே மாறுறாங்க, அது அவங்களுக்கே கொஞ்சம் அச்சமாகவும் இருக்குது ஒரு அசிங்கமாகவும் இருக்குது உடனே மாறும்போது. ஏன்னா இப்போ விசித்ரா மேடமும் அர்ச்சனாவுக்கும் வந்த புதுசில் விசித்ரா மேடம் வந்து அர்ச்சனாவை பயன்படுத்தினாங்க ஆதரவுக்காக, வெளியே சென்ற நபருக்காக ஆதரவு கொடுப்பது போல் நடித்து அவங்க வந்து ஆதரவுக்காக அந்த மாதிரி ஒரு ட்ராமா பண்ணாங்க, அதுக்கு வந்து அர்ச்சனாவை பயன்படுத்தினாங்க. அர்ச்சனாவும் முழுக்க முழுக்க அவங்களையே மிஞ்சக்கூடிய அளவுக்கு குருவியே மிஞ்சக்கூடிய ஒரு சிஷியனாக அவரை மாறிட்டாங்க. மாறினதுனால தான் இன்றைக்கி சனி ஞாயிறு வந்து அவங்கக்கிட்டையும் கேள்விகள் கேட்கப்பட்டது. ஆக இந்த மாற்றம் அப்படிங்கிறது அதை பார்க்கவே நம்மளால் முடியல, அப்படியே மாறுறாங்க. ஏன்னா கட்டி பிடிச்சி அவங்க ரெண்டு பேரும் விசித்ரா மேடமும் அர்ச்சனாவும் உடனே பேசிக்கிறாங்க, இப்போது நல்லா பேசிக்கிறாங்க. எப்படி தான் முடியுதோ அதெல்லாம் பார்க்கவே முடியல. அந்த மாதிரி விஷ்ணுவை பொறுத்தளவுக்கு அவ்வளோ மாற்றம். அவர் வந்து பூர்ணிமா ரவிக்கிட்ட பேசுவார், நல்லா பழகுவார். அங்கே பேசிக்கிட்டு இருந்தாருன்னா இங்கே இந்த பக்கம் அர்ச்சனா கிட்ட அட்டாக் பண்ணுவார், சண்டைக்கு போவார், தினேஷ்கிட்ட சண்டைக்கு போவார். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் இதெல்லாம் வார வாரம் அப்படியே மாறும். அதுக்கப்புறம் தினேஷ்கிட்ட அர்ச்சனா கிட்ட நல்லா பழகுவார், பூர்ணிமா ரவிக்கிட்ட சண்டைக்கு போவார், இல்லை மாயா கிட்ட சண்டைக்கு போவார், அந்த கேங் கிட்ட சண்டைக்கு போவார். அதுக்கப்புறம் இப்போது திரும்ப பூர்ணிமா ரவிக்கிட்ட நல்லா பேசுவார், அப்புறம் அர்ச்சனாக்கிட்டேயும் தினேஷ்கிட்டையும் அவர் சண்டைக்கு போவார். இப்படி இப்படி உடனே வார வாரம் அப்படியே கமல் சார் பேசிட்டு போனதுக்கப்புறம் அப்படியே அவங்க வந்து மாறி அவங்க வந்து காட்சி அளிக்கிறாங்க. இது வந்து பார்க்கும்போது இது என்ன உலக மகா நடிப்பாக இருக்குது. கமல் சார் தான் வந்து பத்து கெட்டப்பில் இந்த மாதிரிலாம் தசாவதாரம் அப்படிங்கிற மாதிரிலாம் நடித்து படம் பார்த்தோம். இது வந்து அந்த படத்தையே மிஞ்சிடுவாங்க போல் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் அவ்வளோ மாற்றத்தை கொடுக்குறாங்க. நிக்சனும் விதிவிலக்கு இல்லை இதில் வந்து. அவரும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாமினேஷன் பண்ணக்கூடிய டாஸ்க் எப்பயுமே தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க, அதுக்கப்புறம் தலைவர் வந்து ஒரு ஆறு பேரை ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு தேர்ந்தெடுப்பாங்க, அதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டுக்கு அந்த பிக் பாஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து இந்த மளிகை பொருட்களை எடுக்க போவாங்க, அதுக்கப்புறம் பில்லிங் வரும், மொத்த டோட்டல் அமௌண்ட்டு பில்லிங் வரும், மளிகை பொருட்களும் கூட வரும், அதுக்கப்புறம் அந்த பில்லிங் அந்த டாஸ்க்கு பில்லிங் சம்மந்தமாக அந்த ரீபேமெண்ட் டாஸ்க் அப்படிங்கிறது நடக்கும். இதுக்கு இடையிலையும் சில டாஸ்க் அப்படிங்கிறது கோல்டு ஸ்டாருக்காக நடந்தது, அது இனி வராது இதுக்கப்புறம். ஏன்னா அதுக்கப்புறம் இறுதியாக தான் 5 கோல்டு ஸ்டார் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க, இதுக்கப்புறம் வேறு மாதிரி ஏதாவது டாஸ்க் தருவாங்க. இந்த மாதிரி வார வாரம் அது நடக்கக்கூடியது தான், டாஸ்கில் எதுவும் மாறல. அங்கே ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய போட்டியாளர்கள்லாம் வார வாரம் பயங்கரமாக மாறுறாங்க. இந்த நாமினேஷன் டாஸ்கில் நிக்சன் சொல்கிறாரு விக்ரம் கிட்ட, நீ வந்து ஏன்னா அவர் வந்து நேரடியாக 5 கோல்டு ஸ்டார் வாங்கினதுனால நேரடியாக ஒருத்தங்களை வந்து நாமினேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட போய் கேட்குறாரு, விஜய் வர்மாவை வந்து நாமினேட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி. என்னங்க இது, விஜய் வர்மா உன்னை என்ன பண்ணார், நிக்சனை வந்து என்ன பண்ணார், உங்ககிட்ட ஏதாவது தப்பாக நடந்துக்கிட்டாரா, இவர் பாருங்க இவருடைய புத்தியை பாருங்க, அதுவும் இவர் பண்ணால் ஓகே, உனக்கு பிடிக்கலை உனக்கு ஏதாவது ஒன்று அங்கே இடிக்குது அப்படின்னா அதை நீ பண்ணு. அவர் எப்படிங்க பண்ணுவார், விக்ரம் 5 கோல்டு ஸ்டார் மனுஷன் வந்து கொடுத்துட்டு வந்தார், அவர் வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி ஜாலியாக விக்ரம் துள்ளி குதிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வெக்கப்படுறாரு, விரல் கடிச்சுக்கிட்டு கமல் சார் முன்னாடி வெக்கப்பட்டெல்லாம் பேச முடியுது, ஒரு ஆனந்தம் வந்து அவர் முகத்தில் இருக்குது அப்படின்னா அது யார் காரணம், 5 கோல்டு ஸ்டாராக வந்து அவர் விட்டு கொடுத்தாரு,
விட்டு கொடுத்ததை வந்து நான் சொல்கிறேன், அவர் கூட சொல்லி காட்டல, விட்டு கொடுத்தாரு. அவரை போய் வந்து விஜய் வர்மா வந்து நாமினேட் பண்ணு, அந்த உரத்தங்களை நீ வந்து டைரெக்டாக நாமினேட் பண்ணலாம், அந்த பவரை வந்து அவர் மேலே பயன்படுத்த அப்படின்னு நீ வெக்கமே இல்லாமல் அவர்கிட்ட போய் வந்து நிக்சன் வந்து கேட்குறாரு. அவர் பண்ணலை, அவர் வந்து விஷ்ணுவை தான் பண்ணார். அவர் பண்ணலை, அவர் பண்ண மாட்டார். அவர் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து வேறு மாதிரி ஆயிருந்திருக்கும். அவர் பண்ண மாட்டார். என்னை பொறுத்தளவுக்கு பிக்பாஸ் வீட்டில் இப்போ நேர்மையாக விளையாடக்கூடியவங்க அப்படின்னா விஜய் வர்மா, விக்ரம். எப்போ பார்த்தாலும் அவங்க வார வாரம் மாறுறது கிடையாது, எப்போதும் போல தான் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பிராவோலாம் இருந்தாங்க, எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அது மாதிரி இப்போ இருக்கிறதுல இவங்க ரெண்டு பேர் எப்போவும் ஒரே மாதிரி தான், ரொம்ப அட்டாக் பண்ணுறது கிடையாது, யாரையுமே புறம் பேசுறது கிடையாது, சண்டைக்கு போகிறது கிடையாது. இப்போ அர்ச்சனா சொன்னாங்களே, உன்னை பழி வாங்கிறதுக்காக தான் உங்கள்கிட்ட வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களால் சண்டை போட முடியுது, நல்லா பேச முடியுது, ஒரு பிரச்சனையை நைட்டு வரைக்கும் கொண்டுட்டு போக முடியுது பேசியே. அதனால் அவங்கெல்லாம் ஒரு விளையாட்டு ஒரு மாதிரி வாயை வச்சு வடை சுடுற ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் பண்ணலை அதெல்லாம், அவங்களாம் நேர்மையாக விளையாண்டுட்டு இருக்காங்க, புறம் பேசுகிறது கிடையாது. மற்றவங்கள பற்றி எப்போ பார்த்தாலும் ஏதாவது பேசுகிறது, என்னை வந்து நாமினேட் பண்ணிட்டாங்களா, அவங்கள எப்படியாவது பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. இப்போ தினேஷ்லாம் பார்த்தீங்கன்னா மிலிட்ரிக்கு ஆள் எடுக்க வந்தவங்க மாதிரி தான் நிற்கிறார். எப்பயுமே விரைச்சிக்கிட்டு எதுக்காகன்னு தெரியல, கண்ணில் ஒரு அப்படியே ஒரு நெருப்பு பார்வையாக பார்த்துக்கிட்டு அதில் ஒரு சிரிப்பு வரைய அப்பப்போ வில்லன் சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு, கொஞ்சம் நல்லா பேசி பழகலாம்ல. எல்லாரையுமே அட்டாக் பண்ண வாங்க நீங்கள் வந்திருக்கீங்க, இல்லை எல்லாரையும் அப்படியே மாற்றி காட்டி அப்படியே அவங்களெலாம் சரி பண்ணணும் அட்டாக் பண்ணி அப்படிங்கிற மாதிரியாக நீங்கள் வந்திருக்கீங்க கிடையாது. இல்லை உங்கள் விளையாட்டு என்ன, நீங்கள் யார் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட காட்ட தானே வந்திருக்கீங்க. அதனால தான் கமல் சார் சொன்னாங்க, எல்லாருமே வந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, சினிமா துறையில் இருக்கிறவங்க சில சினிமா துறையில் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கீங்க. அப்படிங்கும்போது அங்கே கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டு, ஒரு ஜாலியாக ஒரு ஃபன்னாக பேசி சிரித்து ஏதாவது கொஞ்சம் பண்ணலாம் இல்லைங்களா. டாஸ்கில் தான் கொஞ்சம் முட்டி மோதிக்கிறீங்க, அதுக்கப்புறம் சும்மா உட்காந்து பேசும்போதாவது இருக்கலாமே, ஏன் வன்மத்தையே வாரி இறைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கமல் சார் கேட்டிருந்தாங்க. அதுதான் இவரெல்லாம் அந்த மாதிரி ஆள் தான். இதே எப்போ பார்த்தாலும் அதையே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளோ பேசிட்டு சனி ஞாயிறு வந்து கமல் சார் இவ்வளோ அறிவுரை சொல்லிட்டு போனதுக்கப்புறமும் அடுத்தது உடனே ஆரம்பிக்கிறாராம். அர்ச்சனா சொல்கிறாங்க, அர்ச்சனா வந்து இந்த நாமினேஷன் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸில் வந்து தினேஷை பண்ணாங்க, நாமினேட் வந்து தினேஷை பண்ணாங்க. அவங்க சொன்ன காரணம், இவர் வந்து இந்த மாதிரி சனி ஞாயிறு கமல் சார் பேசிட்டு அவங்க போயிட்டாங்க, அதுக்கப்புறம் உடனே இவர் வந்து உனக்கு பிடிக்கலையா மோதிரியா, இல்லை நீயாவது நீயே பண்ணு, ஏன் அடுத்தவங்க காதுலேயே கேம் விளையாண்டுட்ருக்கீங்க, குல் சுரேஷ் மாதிரி விஷ்ணு மாதிரி அடுத்தவங்க காதில் போய் ஏன் சொல்கிறீங்க, அவங்கள தூண்டி விட்டு வேடிக்கை ஏன் பார்க்குறீங்க. தினேஷ் வந்து திரும்பவும் பேச ஆரம்பிச்சிருக்காரு அர்ச்சனா கிட்ட. அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து அவங்க பண்ணால் வந்து ரூல்ஸ் பிரேக்லாம் கிடையாது, ஆனால் நாங்கள் பண்ணால் வந்து ரூல்ஸ் பிரேக்கா அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் பேச ஆரம்பிச்சிருக்காரு அர்ச்சனா கிட்ட. அப்பா போதுண்டா சாமி, நீ ஒன்றும் பெருசாக திட்டு வாங்கலை, நான் நிறையா வந்து திட்டு வாங்கினா மாட்டிக்கிட்டேன், ஏதோ ஒன்று ட்ரை பண்ண போய் அது கபல் சாருக்கு புரிஞ்சிருச்சு, அதனால் கொஞ்சம் நான் நடிக்க ஆரம்பிக்கிறேன், நான் திரும்பி விசித்திர மேடத்திட்ட நல்லா பேசணும், பூர்ணிமா ரவிக்கிட்ட நல்லா பேசணும், அதனால் நான் ஏதாவது இப்போ வந்து மாற்றத்தை கொடுத்தா தான் அடுத்த வாரம் நான் திட்டு வாங்காமல் இருக்க முடியுங்கிற மாதிரி அவங்க ஒரு நடிப்பு உலகத்துக்கு வந்து அவங்க போய்கிட்டு இருக்காங்க. திரும்பி நீ கையை பிடிச்சி இழுத்தினா அவங்க வருவாங்களா, அவங்க கடுப்பாகிட்டாங்க, அதனால தான் போயிட்டு தினேஷ் இந்த மாதிரி உடனே திரும்பவும் பேச ஆரம்பிக்கிறாரு, எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நாமினேட்லாம் பண்ணிட்டாங்க. தினேஷை பொறுத்தளவுக்கு மாறவில்லை என்றாலும் பரவாயில்ல, கொஞ்சம் மற்றவங்க மாதிரி அர்ச்சனா மாதிரி விசித்திரா மாதிரி விஷ்ணு மாதிரி கொஞ்சம் நடிக்கையாவது செய்யலாம், நீங்கள் அப்படியே இருப்பது போல் இருக்கிற மாதிரிலாம் இருக்க தேவையில்லை, கொஞ்சம் நடிங்க, கொஞ்சம் அப்படியே இந்த மிலிட்ரிக்கு ஆள் எடுக்க வந்த மாதிரி இல்லாமல் அட்டாக் மூலம் இல்லாமல் கொஞ்சம் மாறுங்க, பரவாயில்ல, அது வந்து நடிப்பதாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நடிப்பாவது சற்று எங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய வகையில் இருக்கும். மற்றவர்களை மிக எளிமையாக கேவலமாக வார்த்தைகளால் தாக்கக்கூடிய விஷ்ணுவுக்கு இந்த வாரம் கேள்விகள் நிறைய, அதாவது தப்பு பண்ணார் உண்மைதான், அதுக்காக தான் கேள்வி கேட்குறாங்க, இல்லாமல் சும்மா நிற்க வச்சு ஏதாவது பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசலை, எல்லாமே அவர் பண்ணார் அதுக்காக கேட்கப்பட்டது, அந்த கேள்விக்கும் பதிலும் சொல்ல முடியல, பதிலும் கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் சொன்னீங்க. இந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்பட்டதுனால அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு கவலையில் இருக்கக்கூடிய காட்சிகள் தான் முழுக்க முழுக்க இருந்தது. இந்த வார தலைவராக மணி தேர்வு செஞ்சதுக்கப்புறம் தேர்வு செய்யப்பட்டதுக்கப்புறம் அவங்க வந்து ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு 6 பேரை அனுப்பணும், அதுக்கப்புறம் வந்து ஷாப்பிங் போகணும், அந்த ஷாப்பிங் வந்து என்னென்ன பண்ணலாம், வீட்டில் என்னென்ன பொருட்கள் இருக்குது, இல்லாத எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கவலையில் இருக்கிறதுனால விஷ்ணு வந்து எங்கேயோ போய் இருக்கிறாரு, கொஞ்சம் ஆர்வமே இல்லை, அவர் தான் நான் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி
அடம் பிடிக்கிறாரு. ஒரு அட்டாக்கே அவரால் தாங்க முடியல. அவன் பல அட்டாக்கை தாங்கிட்டு பயங்கரமாக சுற்றிக்கிட்டில் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க அந்த வீட்டில். அவர் அதனால் வந்து அவர் தள்ளி இருக்கிறார். அதை பற்றி கவனிக்கவே இல்லை. எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, எனக்கு வந்து சாப்பாடே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எங்கேயோ தள்ளி இருக்கிறாங்க. ஏன்னா அவர் டாஸ்கில் பெரும்பாலும் இந்த அட்டாக் மூடில் இருக்கும்போதெல்லாம் சாப்பிடுங்க, சாப்பிடாத போங்கடா, இழுத்து மூடுங்கடா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பார். அதனால் வேண்டாத விருப்பாகவே அங்கே இருக்கிறாரு. இருந்தாலும் பிக் பாஸில் வந்து அவர் இருக்கிறாரு. நல்லா ஆர்வமாக விளையாடக்கூடியவர்கள்லாம் வெளியே போயிட்டாங்க, அவங்களாம் இருந்திருக்கலாம், இதுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கிறவங்களாம் இருந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். இவருக்கு எதுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னே தெரியல. அது அவருக்கே தெரியாமல் தான் அங்கே இருக்கிறாரு. கூல் சுரேஷ் அவருக்கு என்ன வந்ததுன்னு தெரியல. அவரை ஒன்றுமே யாருமே கேள்வி கேட்கல. அவரும் கவனிக்காமல் தான் இருக்கிறாரு. விஷ்ணுனா கவலையாக இருக்கிறாரு, திட்டு வாங்கினாரு, அதனால் இருக்கிறாரு, ஓகே அப்படிங்கிற மாதிரி கூட போயிடலாம். கூல் சுரேஷுக்கு இன்னமும் எதுவும் புரியல. கமல் சார் சொன்னதும் புரியல, டாஸ்க்கும் புரியல, விஷ்ணுவோ பரவாயில்ல, இவர் எதுக்கு இருக்கிறாருன்னே தெரியல. அவருக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. அது ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்குது. இதனால் இந்த ரெண்டு பேருமே என்னென்ன எடுத்துகிட்டு வரணும், இப்படி இப்படி போகணும், ஒன்றுமே தெரியாமல் புரியாமல் அங்கங்கே கவனிக்காமல் இருக்கிறதுனால பிக் பாஸ் கவனிப்பாங்க. எல்லாமே அவங்க பார்த்துட்ருக்காங்க. நம்ம பார்க்குறத விட அவங்க பார்த்துட்ருக்காங்க. அவங்க எல்லாமே பார்த்துட்ருப்பாங்க. அதனால் இவங்க கவனிக்காத அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் இந்த ஷாப்பிங் பண்ணுறதுக்கு யாரா போவாங்க அப்படின்னா அவங்க பேரை சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. விஷ்ணுவும் கூல் சுரேஷும் போகணும் அப்படிங்கிற மாதிரி உடனே பெல் அடிக்குது. உடனே ஓடுறாங்க. ஐயோ அம்மான்னு கத்திட்டு கூல் சுரேஷ்லாம் ஓடுறாரு. அவர்லாம் அந்த மாதிரி ஒரு ஓடி ஆர்வமாக பண்ணி இப்போ தான் பார்க்குற, ரொம்ப நாள் ஆச்சு. ஓட விட்டாங்க பிக் பாஸு, ஓடினாங்க ரெண்டு பேருமே. என்ன எடுக்கிறது போகிறது வர்றதுன்னே தெரியல. அங்கே ஓடினாங்க, இங்கே ஓடினாங்க. அதுக்கப்புறம் சுகரை எடுக்கலை. உப்பு எடுத்தாங்களா, சுகர் எடுக்கலாங்களா, உப்புக்கும் சுகருக்கும் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு ரெண்டு பேருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் எடுக்கலை, உள்ளவே இந்த பெல் அடிச்சிட்டாங்க, முடிஞ்சிருச்சு, வெளியே தான் வரணும். எடுத்ததை கூட அப்படியே வச்சிடணும், ஏன்னா எடுக்கக்கூடாது. ஆனாலும் அவங்க வந்து சால்ட் எடுக்காததுனால திருடுனாங்க. அது பிக் பாஸ் கேட்டாங்க, என்ன விஷ்ணு திருடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி. ரெண்டு பாக்கெட் தானே சார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். ரெண்டு பாக்கெட்டா என்ன, ஒரு பாக்கெட்டாக இருந்தா என்ன. சுகர் பிரச்சனை வந்து பிக் பாஸ் வீட்டில் தீரவே இல்லை. அப்போது திருடி வச்சாங்க, இப்போ திரும்பவும் சுகர் தான் திருடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அப்புறம் எல்லாம் அந்த பொருளெல்லாம் எடுத்தாச்சு, வெளியே வந்தாச்சு. வெளியே வந்தாலும் மனசு கேட்கல விஷ்ணுவுக்கு. கூல் சுரேஷ்ட கேட்குறாரு, என்னங்க சுகர்லாம் இருக்கா, உப்பு இருக்கா, பாருங்கள் என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க. இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு பார்த்துக்கலாம். இப்போ போன வாரம் அவங்க ஏதாவது ஒன்று எடுக்காமல் வந்தாங்க, அரிசி எடுக்கலை, எல்லாம் தப்பு பண்ணுறாங்க தான், வேணா பெரிய தப்பு பண்ணிட்டேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இல்லைங்க நான் வந்து ஓவராக வரைய பண்ணிட்டேன், திரும்பி வந்து என்ன என்கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க, நான் போகிறேங்க, என்னெல்லாம் இருக்க முடியாது, நான் எகிரி குதிச்சாவது தாண்டி போயிடுறேன், என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி கதறாரு விஷ்ணு. அப்பா இப்போ தான் எனக்கு மனசு ஆறுதலாக இருந்தது, நல்லா வலிக்குதுல உனக்கு இவ்வளோ பயம், இல்லாம் சுகருக்கே பயப்படுறாள நீ, ஆனால் நீ பயப்படுற இல்லைங்கள, அப்போ ஏன் இந்த மாதிரி, ஏன் இந்த மாதிரி வன்மத்தை வாரி இறைக்கிறீங்க மற்றவங்க மேலே. ஈஸியாக சுகருக்கு இவ்வளோ பயம் வருது உங்களுக்கு, தப்பு பண்ணிட்டீங்க, கேள்விக்கு கேட்கப்பட்டது எல்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுது, கேட்டுருவாங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்போ இவ்வளோ நாள் என்ன, அதனால் மற்றவங்களுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுங்க. கேமரா பார்க்குறாங்க, அவங்க தப்பு பண்ணால் கேட்க போகிறாங்க கமல் சார். அதனால் நீங்கள் ஒன்றும் இப்போ அட்டாக் பண்ணி யாரையும் அங்கே திருத்த வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்காக வந்திருக்கோம். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிட்டால் நல்லது. முதல்ல விஷ்ணு வந்து மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்கணும். தீமிரல் இருக்கக்கூடாதுன்னு கமல் சார் வந்து நிற்க வச்சும் சொல்லி பார்த்தாங்க, படுக்க வச்சும் சொல்லி பார்த்தாங்க, உட்கார வச்சும் சொல்லி பார்த்தாங்க. யாருமே கேட்குற மாதிரியே இல்லை. திரும்ப திரும்ப அதை தான் பண்ணுறாங்க. பிக் பாஸும் அதை அப்படியே கண்டுக்கிறது இல்லை. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க ரவீனா வந்து குளிக்க போகலாமா, பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற அந்த ரெஸ்ட் ரூமுக்கு அங்கே போயிட்டு நான் குளிக்கணும் அப்படிங்கிறாங்க. இங்கே கேட்டால் ஏன் இங்கே இல்லையான்னு கேட்குறாங்க நிக்சன். இங்கே எல்லோரும் குளிக்கிறாங்க, குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் குளிங்க, அதனால் அங்கே போய் குளிக்கிறாங்க. மாயா என்னென்னா இரவே அன்னைக்கு 70வது நாள் இரவே வந்து பூர்ணிமா ரவிக்கிட்ட உக்காந்து பேசிகிட்ருக்காங்க. ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு உள்ளே வந்து அவங்க வந்து பேசுகிறாங்க. அவங்க ஒரு விதிமீறல் அப்படிங்கிறது பண்ணுறாங்க. இவ்வளோ தூரம் கமல் சார் சொல்லி ஒரு பயமே இல்லை, இது வந்து ஒரு ரூல்ஸ் பிரேக் பண்ணுறோம் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் கொஞ்சம் கூட கிடையாது. என்ன ஒன்று எழுந்து அப்படி ஏதாவது ஒன்று உளறிட்டு உக்காந்துடலாம், கமல் சார் அப்படி விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போகுது. பிக் பாஸ் எதுவும் செய்ய மாட்டாங்க, மிஞ்சி போனால் கேஸ் ஆஃப் பண்ணாங்க அது தானே,
அப்புறம் வந்து எப்படி இருந்தாலும் அவங்க ஆன் பண்ணி தானே ஆகணும். என்ன இப்போ வந்து கடுமையாக அங்கே வந்து என்ன தண்டனையாக இருக்க போகுது, இல்லை தண்டனை கொடுத்துதான் அவங்க என்ன பண்ண போகிறாங்க. அதனால் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அப்படி அப்படியே தான் விதிமீறல்கள் அப்படிங்கிறது நிறையாவே இருந்தது, திரும்பவும் நடந்தது. கேட்டால் அவங்க வந்து கேப்டன் இன்னும் தேர்ந்தெடுக்கப்படலை, ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அங்கே அதை அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு காரணம் சொல்கிறதுக்காக அதை சொன்னாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து அறிவுரை சொன்னாங்க, என்ன எல்லாமே முடிஞ்சிருச்சு, நாள் நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு, எல்லோரும் விளையாடுங்க. விஷ்ணுவுக்கும் அறிவுரை சொன்னாங்க, என்ன ஏன் கவலையாக இருக்கிறீங்க, ஒரு அட்டாக்கே உங்களால் தாக்க முடியல, அதனால் நீங்கள் வந்து திரும்ப வந்து விளையாடுங்க, இன்னும் ஆர்வமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் ஆறுதல் சொன்னாங்க. அந்த விதி மீறல் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, பார்த்துக்குங்க. அப்புறம் ஒன்று அனனியாக செக் பண்ணுங்கள், என்ன கேஸ் வந்துருச்சா, ஆன் ஆகிடுச்சு, எல்லாருக்கும் ஹாப்பி. மணிச்சந்திரா வந்து இப்போ தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதும் எப்போதும் வார வாரம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் என்ன அப்படின்னா, ஆறு பேரை தேர்வு செய்யணும். அதில் வந்து அவர் வந்து விசித்திரா, கூல் சுரேஷ், தினேஷ், மாயா, விக்ரம், ரவீனாவை தேர்வு செஞ்சாங்க. ரவீனாவை தேர்வு செஞ்சதுக்கு வந்து ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு அனுப்பின காரணம் வந்து மாயாவையும் பூர்ணிமாவையும் அவங்க வந்து பிரித்து போட்டாங்க. நாளைக்கு வந்து கேள்வி கேட்டக்கூடாதுல, இப்போ எங்களை பிரிச்சிங்க, நீங்கள் ரெண்டு பேரும் பிரியாமல் அப்படியே இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ரவீனா வந்து ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு அனுப்புனாங்க. விஷ்ணு வந்து பூர்ணிமாவை வந்து ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு அனுப்புனாங்க, தங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க தான் இவங்களை தேர்வே செஞ்சாங்க, தேர்ந்தெடுக்கிறதுக்கு உதவி பண்ணாங்க தலைவராக. அதனால் அவங்க அவங்களுக்குள்ள ஒரு டீல் இருந்த மாதிரி ரவீனாவை இப்போ அங்கே அனுப்பியிருக்காங்க. அவங்க உள்ளே போனதும் ஸ்மால் பாஸ் வீட்டுக்குள்ளே போனதுமே அவங்க ஒரு கேப்டன் மாதிரி அவங்களே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது கூட விசித்திரா மேடம் வந்து சுட்டி காட்டினாங்க, என்ன இங்கே யார் தலைவர், இவங்க இதை பண்ணணும் அவங்க அது பண்ணணும் ரவீனாவே பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சுட்டி காட்டி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. உண்மையாகவே அப்படி தான் இருந்தது, இவ்வளோ நாள் அப்படி தானே, அங்கே ரவீனானா மணிச்சந்திரா, மணிச்சந்திரானா ரவீனா, அப்படி தான் இருந்தது. அதனால் ஓவர் பேச்சு ரவீனா அவங்களே ஒரு தலைவராக பேசுவது போல். அதனால தான் கூல் சுரேஷ் வந்து இந்த நாமினேஷன் பண்ணும்போது கூட ரவீனாவை வந்து நாமினேஷன் பண்ணாங்க. காரணம் வந்து இதை தான் அவங்க மேற்கோள் காட்டி சொன்னாங்க, அம்மா ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு வந்ததுமே நீங்கள் என்னமோ கேப்டன் போல் பேசுகிறீங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற பாசம்லாம் அது வெளியே போய் வச்சுக்கிங்க, இங்கே கேமு நீங்கள் இது தகுந்த மாதிரி தான் பண்ணணும், பேசிச்சு கொஞ்சம் ஓவராக இருக்குது, பார்த்து பேசுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி தான் கூல் சுரேஷ் வந்து பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் விசித்திரா மேடத்தையும் பண்ணியிருந்தாங்க. விசித்திரா மேடம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி முன்னாடி நாள் வந்து ஆறுதலாக கூப்பிட்டு அணைச்சி அரவணைப்பாக ஒரு ட்ராமா பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கூல் சுரேஷ்கிட்ட வந்து ஒரு ட்ராமா பண்ணியிருக்காங்க. அவங்களும் உண்மையான அன்புன்னு நினச்சிக்கிட்டு வீட்டில் இருக்கிறது ஏதாவது வீட்டை பற்றி பேசியிருக்காங்க போல். இங்கே நாமினேட் பண்ணும்போது அவங்க வந்து அந்த விஷயத்தை ஏதோ ஒரு ஆறுதலாக பேசின அந்த ஃபேமிலி மேட்டரை வந்து இங்கே பேசி சொல்லி காட்டி வந்து ரொம்ப ஓவர் பேச்சு கூல் சுரேஷை பற்றி அது இதுன்னு பேசி அட்டாக் பண்ணி அவங்க வந்து நாமினேட் பண்ணுறாங்க. இது வந்து தேவையா விசித்திரா மேடத்துக்கு? விசித்திரா மேடம் வந்து இந்த அன்பு ட்ராமா, இந்த அம்மா ட்ராமா, இதெல்லாம் வந்து இந்த ட்ராமாலாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு சக போட்டியாளராக இங்கே வந்து ஒரு களத்தில் இந்த களம் என்னங்கிறத ஒத்துக்கிட்டு, ஆமாம் இந்த களம் இது தான் ஒத்துக்கிட்டு இந்த ட்ராமாவெல்லாம் தள்ளி வச்சுட்டு அவங்க விளையாண்டால் நல்லாயிருக்கும். ட்ராமா பண்ணிவிட்டு வார்த்தையை வாங்கிக்கிட்டு அந்த வார்த்தையை வந்து ஒரு ஆயுதமாக திரும்ப தேவையான இடத்துல பயன்படுத்தி சொல்லி காட்டி நீங்கள் வந்து அவரை வந்து கூல் சுரேஷை நாமினேட் பண்ணதுங்கிறது ஒரு வந்து முறையற்ற ஒரு செயல் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதனால தான் அவங்க கூல் சுரேஷ் திரும்ப நாமினேட் பண்ணும்போது கூட அப்படியே ஒரு தடவை நடந்து போயிட்டு யார் யார் என்ன பண்ணா அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடியெலாம் பண்ணாங்க, ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுத்தாங்களாம். இங்கே கமல் சார் வரை இவ்வளோ பேசியிருந்தாங்களே என்டர்டெயின்மெண்ட், அதனால் கொஞ்சம் எல்லாருமே முயற்சி பண்ணாங்க. எல்லாருமே வந்து ஒரு பொய்யான சிரிப்புலாம் முகத்தில் பார்த்தோம் எல்லாருக்குமே, ஏன்னா எல்லாருமே அவ்வளோ மாறினாங்க. ஒரு பொய்யான சிரிப்பு, கொஞ்சம் சிரிச்செல்லாம் காட்டினாங்க, ஏன்னா என்டர்டெயின்மெண்ட் பற்றி ஒரு ஜாலியாக இருக்கணும் கமல் சார் சொன்னதுனால சிரித்தாங்க. அதனால் கூல் சுரேஷ் சில முயற்சிகள்லாம் பண்ண மாதிரி தான் இருந்தது. அவர் அப்படியே போயிட்டுலாம் பார்த்துட்டு யார் என்ன நாமினேஷன் பண்ணது அப்படிங்கிற மாதிரி, விசித்திரா மேடம் நீங்களா, கொடுங்க, நீங்கள் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடாது, இந்த வீட்டில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடாது அந்த மாதிரி. அதுக்கு காரணம் சொல்கிறாரு, இந்த மாதிரி நேற்று பேசணும், இது வந்து இங்கே சொல்லி காட்டுறாங்க, பர்சனலாக பேசினதை அன்பாக கூப்பிட்டு என்கிட்ட ஆறுதலாக பேசுனாங்க, நான் அதனால் வார்த்தையை விட்டேன், அதை வந்து சொல்லி காட்டினது பண்ணது வந்து எனக்கு பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி அவர் நாமினேஷன் பண்ணுறாரு. உடனே அர்ச்சனா திரும்பவும் விசித்திராவுக்கு ஜால்ரா போட ஆரம்பிச்சிட்டாங்க. நாட் கூல், மாயா சொல்லுவாங்க இல்லைங்களா நாட் கூல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விசித்திராவை மனசில் இடம் பிடிப்பதற்காக திரும்ப ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க அர்ச்சனா. பயங்கரமாக எல்லாருமே பயங்கரமாக மாற்றத்தை கொடுக்குறாங்க, உடனே கொடுக்குறாங்க. அதை வந்து நம்மளால் பார்க்கக்கூடியவர்களால் தாங்கிக் கொள்ளவே முடியல, நமக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல். பிக் பாஸ் சம்மந்தமான ரிவ்யூ நம்ம சேனலை டெய்லி பண்ணிகிட்டு இருக்கோம். சூப்பர் ஜி விளாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.